இன்னைக்கு நீங்க மட்டும் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபைட் பண்ணலைன்னா நான் வெளியவே வந்திருக்க முடியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சத்த. எந்த உண்மைன்னு பாக்குறீங்களா? அதான் அத்தை, இந்த செயின் ஸ்னாச் பண்ணது. இதெல்லாம் போலீஸ்க்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? தெரியும் அத்தை, என் பைக்ல செயின போட்டது, என்ன புடிச்சிட்டு வந்தது, ஒரு நாள் ஃபுல்லா கம்யூனிகேஷனை கட் பண்ணது, இது எல்லாமே நீங்க சொல்லிதான் அவங்க பண்ணாங்க. என்ன பழி வாங்குறதுக்காக பெத்த புள்ளைய தெரு தெருவா தேடி விட்டீங்களே, இது பாவம் தானே? உங்க வார்த்தைய வேதவாக்கா நினைக்கிற உங்க புள்ளைய இப்படி அலைய விட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு பந்தம் பாசம் நேசத்தை விட பழி தீக்கிறது தான் முக்கியமா போச்சு இல்ல? இத நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு ஸ்டேஷன்ல வந்து நின்னீங்களே, அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு. சரி சொல்லுங்க, யார் சொல்லி அங்க வந்தீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரா? அவராதான் இருக்கணும். நான் அவர்கிட்ட அவ்வளோ கத்து கத்தியும் காதலையே வாங்காதவரு, எந்த கரிசனத்துல உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாரு? அதுவும் உங்க நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? தெரிஞ்சிருக்கும், ஒரு விஐபியோட நம்பர் போலீஸ்க்கு தெரியாமலா போயிருக்கும், தெரிஞ்சிருக்கும். சரி அப்படி தெரிஞ்சிருக்கோம்னே வச்சுப்போம். நீங்க ஒரு விஐபிங்கிறதுக்காக அவரு போன் பண்ணி சொன்னாரு, நீங்களும் வந்தீங்க. வந்ததும் என்ன நடந்திருக்கணும்? சாரிமா, உங்க வீட்டு பொண்ணுன்னு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம், நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கணும். இல்லைன்னா நான் தப்பே பண்ணிருந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கணும். உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிருக்கணும். ஆனா நடந்தது என்ன? போன் பண்ணி கூப்பிட்டவரு விடமாட்டேன்னு சொன்னாரு. அங்கதான் லாஜிக் பிரச்சனை. நீங்க ஹெல்ப் பண்ண நினைச்சவரையே நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு கொஞ்சம் ஓவராவே சீனை போட்டீங்க. அந்த ஓவர் ஆக்டிங் தான் உங்களை காட்டி கொடுத்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்காக நீங்க ஃபைட் பண்ணீங்க பாருங்க, அதைத்தான் நம்பவே முடியல. நீங்க மனசு மாறுற மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலையே. நீங்க ராஜாவை சண்டை போட சொல்லிட்டு அமைதியா இருந்திருந்தீங்கன்னா எனக்கு உங்க மேல துளி கூட சந்தேகம் வந்திருக்காது. நீங்களே ஃபைட் பண்ணீங்க பாருங்க, அங்கதான் டவுட். இப்ப கடைசியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நானும் ராஜாவும் பேசிட்டு இருக்கும் போது நீங்க மறைஞ்சிருந்த ஒட்டு கேட்டீங்களே, அப்பவே எல்லா டவுட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ எவ்ளோ தைரியம் இருந்தா என்னைய அன்னைக்கு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பேன். என்ன ஒரு 2 hours ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பேன்,
ஆனா இன்னைக்கு ஒண்ணு ஒரு நாள் முழுக்க சாயங்கால வரைக்கும் உட்கார வச்சிட்ட. இது வெறும் சாம்பிள் தான். இங்க பார், என்கிட்ட மோதாத, ஓடி போயிடு. இந்த வீட்டை விட்டு, ராஜாவை விட்டு ஓடி போயிடு. நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்த தடவை நீ தாங்க மாட்டேன். நீங்க இவ்ளோ தூரம் கீழே இறங்கி வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலத்த. நான் உங்க புள்ள ராஜாவோட வைஃப். நீங்க பண்ணதெல்லாம் உங்க புள்ளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சொல்லுங்க. இவ்ளோ யோசிச்ச நீ, இது கூட உனக்கு புரியலையா? ராஜாவை இப்ப நான் அப்படி அலைய விட்டதுனால தானே ஓ மேல அவனுக்கு கோவம் வரும். அதானே எனக்கு வேணும். அத்த, என் ராஜாக்கு எப்பவுமே என் மேல கோவம் வராது. இது நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை. இது நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். என் பக்கத்துல நான் மட்டும்தான் இருப்பேன். உங்க பக்கத்துல நீங்க யார வேணா வச்சுக்கோங்க. என்னால அதை சமாளிக்க முடியும். எவ்வளவு நாள் நீயும் சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அத்த, எந்த ராஜாவை வச்சு அவனோட அன்பை பயன்படுத்தி என்னை வீட்டு விட்டு விரட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதே ராஜாவை வச்சு இந்த அஞ்சலி தான் உங்க மருமகன்னு சொல்ல வைக்கிறேன். இது சவால். அத்த, ஏன் முன்னாடியே சூப்பரா பண்ணீங்க. அத்த, ஸ்டேஷன்ல நீங்க எப்படி ஆக்ட் பண்ணீங்க அப்படி பண்ணுங்க. இப்போ நான் ஆக்ட் பண்றேன் பாருங்க. என்ன ராஜா? அது ஒண்ணும் இல்ல ராஜா, இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன்ல, உங்களுக்கு கோபமே வரலையா அத்தன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க நான் எப்படி உன்னை கோச்சுக்க முடியும்னு கேட்டாங்க. அத்தனை கோவப்படணும்ல, நீங்க ஏன் மாமியார் மாதிரி நடந்துக்கலன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதான் சும்மா ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி நடிச்சோம். அத்த என்னமா பண்ணாங்க தெரியுமா? சூப்பரா பண்ணாங்க. சூப்பர் அத்த, சூப்பர். நான் என்னவோ எதுவும் பயந்துட்டேன். வாசு பாக்க போறேன், வரதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு போலான்னு வந்தா நீங்க சண்டை போற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. பயப்படாத ராஜா, இதெல்லாம் சும்மா ரிஹர்சல் தான். சரி சரி, நீங்க ரிஹர்சல் கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். இரு ராஜா, நானும் வரேன். சரி பா. அத்த, நம்ம இன்னொரு நாள் வந்து கண்டினியூ பண்ணலாம். பாய். வா.